சஞ்சய் கிஷன் கவுல். 58 வயதான இவர் காஷ்மீரை பூர்வீகமாக கொண்டவர். டெல்லியில் பிறந்த இவர் கல்லூரி படிப்பை அங்குள்ள புனித ஸ்டீஃபன் கல்லூரியில் மேற்கொண்டு 1979 ஆண்டு பொருளாதாரத்தில் பட்டம் பெற்றார். 1982 ஆண்டு டெல்லி பல்கலைக்கழகத்தில் சட்டப்படிப்பை முடித்து டெல்லி உயர்நீதிமன்ற வழக்கறிஞரானார். பின்னர் அங்கு நீதிபதியாகவும் பொறுப்பேற்றார். 2013 ஆண்டில் பஞ்சாப் மற்றும் ஹரியானா உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக பதவி வகித்த சஞ்சய் கிஷன் கவுல் கடந்த 2014 ஆண்டு ஜூலை 26 சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக பதவியேற்றார். அவர் புதன்கிழமை உச்சநீதிமன்ற நீதிபதியாக பதவி உயர்வு பெற்றுள்ளார். சென்னை உயர்நீதிமன்றத்தில் தலைமை நீதிபதியாக பொறுப்பேற்ற போது பலருக்கும் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை, இவர் மிகவும் கண்டிப்பானவர் என்று. சஞ்சய் கிஷன் கவுல் வழங்கிய தீர்ப்புகளை விட வழக்கு விசாரணையின் போது முக்கியமான பல உத்தரவுகள் வழக்கறிஞர்கள் மட்டுமல்ல ஆட்சியாளர்களையும் கதிகலங்க செய்தது என்றே சொல்ல வேண்டும். எடுத்ததற்கெல்லாம் போராட்டம், நீதிமன்ற புறக்கணிப்பு என்று போர்க்குரல் எழுப்பி வழக்கு விசாரணைக்கு முட்டுக்கட்டை போட்ட போராளி வழக்கறிஞர்கள் 126 பேருக்கு பார் கவுன்சில் மூலம் தடை விதிக்க செய்து பரபரப்பை ஏற்படுத்தியவர் இந்த சஞ்சய் கிஷன் கவுல். நீதிமன்றத்திற்குள் புகுந்து நீதிபதிகளையே முற்றுகையிட்டு பரபரப்பு ஏற்படுத்திய வழக்கறிஞர்களின் போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வர தமிழக அரசு எதிர்த்த போதும் சென்னை உயர்நீதிமன்றத்தை மத்திய பாதுகாப்பு படையின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்ததும் இவரது உத்தரவுதான். ஹெல்மெட் அணிய வேண்டும் என்ற உத்தரவு வழக்கறிஞர்களுக்கும் பொருந்தும் என்று அதிரடியாக அறிவித்தவர் நீதிபதி சஞ்சய் கிஷன் கவுல். இதனை ஏற்க மறுத்த மதுரை வழக்கறிஞர்கள் பேரணியாக சென்று வழக்கில் சிக்கிக் கொண்டது வரலாறு. வழக்கறிஞர் சட்ட விதிகளில் சஞ்சய் கிஷன் கவுல் கொண்டு வந்த திருத்தங்கள் அதிர வைப்பதாக இருந்தது. நீதிமன்ற வளாகத்திற்குள் போராட்டங்கள், ஊர்வலங்கள் நடத்தக்கூடாது. நீதிபதி பெயரை பயன்படுத்தி லஞ்சம் வாங்கக்கூடாது. நீதிபதிகளை மிரட்டுவது, நீதிமன்ற ஆவணங்களை திருத்துவது போன்ற செயல்களில் ஈடுபடக்கூடாது. மது அருந்திவிட்டு நீதிமன்றத்திற்கு வரக்கூடாது என கூறப்பட்டுள்ளது. இதனை மீறுபவர்கள் மீது உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியும் மாவட்ட நீதிமன்றங்களில் அந்தந்த மாவட்ட முதன்மை நீதிபதிகளும் நடவடிக்கை எடுக்க அந்த சட்ட திருத்தத்தில் அதிகாரம் வழங்கப்பட்டிருந்தது. இந்த சட்ட திருத்தம் வழக்கறிஞர்களின் சுதந்திரத்தை பறிப்பதாக கூறி இதனை கண்டித்து 50 தொடர் போராட்டம், நீதிமன்ற புறக்கணிப்பு, உண்ணாவிரத போராட்டம், மனித சங்கிலி போராட்டம் போன்றவற்றால் அந்த சட்ட திருத்தங்கள் அமல்படுத்தப்படாமல் கைவிடப்பட்டது. மனதில் பட்டதை பட்டென்று சொல்லும் சஞ்சய் கிஷன் கவுல் பெரும்பான்மை மக்கள் விரும்புவதை தீர்ப்பாக கூற முடியாது என்றும், இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்கிறதோ அதை மட்டுமே செய்ய முடியும் என்றும் உரக்கச் சொன்னவர். இவர் வழங்கிய தீர்ப்புகள் பல தமிழக அரசுக்கு வழிகாட்டியாக அமைந்தவை. சென்னையை தாக்கிய பெருவெள்ளத்துக்கு கூவம் மற்றும் அடையாறு ஆக்கிரமிப்புகளை காரணம் அவற்றை அகற்றாதது ஏன் என்று கேள்வி எழுப்பியதோடு 15 ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டிய நிர்பந்தத்தையும் அரசுக்கு தனது உத்தரவின் மூலம் உண்டாக்கியவர் சஞ்சய் கிஷன் கவுல். பராமரிப்பின்றி கிடந்த அண்ணா நூலகத்தை பராமரிக்கவில்லை என்றால் நீதிமன்றமே குழு அமைத்து பராமரிக்க உத்தரவிட நேரிடும் என்று அரசுக்கு எச்சரிக்கை விடுத்த அந்த வீரன்தான் சஞ்சய் கிஷன் கவுல். சென்னை நுங்கம்பாக்கத்தில் பொறியாளர் சுவாதி கொலை சம்பவத்தை தாமாக முன்வந்து பொதுநலன் வழக்காக எடுத்து விசாரித்த நீதிபதி சஞ்சய் கிஷன் கவுல் ரயில் நிலையங்களில் பெண் பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய உத்தரவிட்டார். அனைத்து ரயில் நிலையங்களிலும் கண்காணிப்பு கேமராக்களை ஏன் பொருத்தவில்லை என்ற கேள்வியின் பயனாய் இன்று பெரும்பாலான ரயில் நிலையங்களில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. தனி ஒருவராய் சட்டத்தின் மாண்பை தூக்கி நிறுத்திய நேர்மையாளர் நீதி அரசர் சஞ்சய் கிஷன் கவுலின் சேவை உச்சநீதிமன்றத்திலும் தொடர பாராட்டுவோம். பாலிமர் செய்திகளுக்காக உயர்நீதிமன்ற செய்தியாளர் ஆனந்தகுமார் மற்றும் வேல்ராஜ்.